வணக்கம் நான் உங்கள் அங்கேயிருக்கனே நாம் இன்றைக்கு கேழ்வரகு வேர்க்கடலை வெல்லம் இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தி சத்தான இனிப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவர்களுடைய உடல் வலுவடைய செய்யறதுக்கு ரொம்பவே இந்த உருண்டை உதவி செய்து தினமும் இந்த உருண்டையை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இந்த இனிப்பு உருண்டை செய்யறதுக்கு அரை கப்பளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வருத்த வேர்க்கடலையாக இருந்தால் தோல் நீக்கிட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் ஆனால் இது பச்சை கடலை அப்படிங்கிறதுனால நாம் வறுத்துட்டு அதன் பிறகு தோல் நீக்கி அரைச்சி எடுக்கணும் இப்போது இதை மிதமான சூட்டில் அடுப்ப வச்சுட்டு நல்லா வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலைங்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது நிறைய சத்துக்கள் நிறைந்தது இதில் புரோட்டீன் கால்சியம் அயன் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ராலா கரைக்கிறதுனால இதயத்தை வலுவடைய செய்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்கள் தினமும் இதை எடுத்துக்கலாம் கர்ப்ப நல்ல வலுவடைய செய்யறதுக்கு இந்த வேர்க்கடலை உதவி செய்யுது இப்போ உருண்டை செய்யறதுக்கு நான் கேழ்வரகு மாவு ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இது இருநூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நல்ல சூடான தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பளவு தண்ணீர் தேவைப்படும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம அடையாக தட்டும் பொழுது கையில் ஒட்டாமல் வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா கைகளில் ஒட்டாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் இதை கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போது ஒரு கட்டையில் பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சு நல்லா அடை போல் தட்டி எடுத்துக்கணும் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கணும் பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக நம்ம இலை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்ச கேழ்வரகு மாவு அடைய தோசைக்கல்லில் போட்டுடலாம் இப்போ இப்போது மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக விடணும் கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நல்லா பொறுமையாக வேக வைக்கணும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி விடலாம் கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வரணும் இந்த உருண்டை செய்யறதுக்கு நம்ம நல்லா அடை போல் தட்டிட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வெந்துடுச்சு இப்போ அதை தட்டுக்கு மாற்றிடலாம் மீதமுள்ள மாவையும் அடையாக தட்டிட்டு நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் சின்ன துண்டுகளாக எடுத்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆக்கிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொர குறைப்பாகவே இருக்கும் இதை இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வேர்க்கடலையோட வெல்லம் சேர்த்துட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலந்து ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கிற அதையும் இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் நல்லா கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம கேழ்வரகு மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் வேர்க்கடலை இருக்கிறதுனால சேர்த்துருக்கிறதுனால அந்த வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா இலகி வரும் நம்ம எதுவும் எண்ணெய் நெய் அப்படின்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப எளிமையாக மூன்றே பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ பிசைஞ்சதும் நல்லாவே இலகி வந்திருக்குது உருண்டை உருட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லையா இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட வேண்டியது தான் இது போல் நல்ல கைகளில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சிட்டோம்னாக்க ஒரு வாரத்துக்கு கூட வீணாகாமல் இருக்கும் இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு குழந்தைகளுக்கு டெய்லி இரண்டு உருண்டைகள்னு கொடுத்தோன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது கேழ்வரகு வேர்க்கடலையில் அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே சாப்பிடலாம் பாருங்க இப்போ நம்முடைய அருமையான கேழ்வரகு உருண்டை தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்